ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். என்ன தேவை, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். வாங்க, ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். மீன், மீன் அப்புறம் தக்காளி பழம், புளி கரைச்சது, பச்சை மிளகா, முருங்கைக்காய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை, மிளகாத்தூள் பவுடர், மஞ்சள் பொடி, வெந்தயம், கடுகு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி பண்ணோம் பார்ப்போம். இப்போ எப்படி மீன் குழம்பு நம்ம வைக்கிறோங்கிறத பார்ப்போம். வாங்க, முதல்ல ஸ்டவ்வை பற்ற வைப்போம். ஓகே, இப்போ பேன் வந்து சூடாயிட்டு, நம்ம வந்து இப்போ எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் சூடாகட்டும். சூடாகணும்னா கடுகு போடணும். வெயிட் பண்ணணும், எண்ணெய் சூடாகட்டும். என்ன ஃபிஷ்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த ஃபிஷ் வந்து சாலை மீனில் வந்து எங்கள் ஊர் சைடு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாலை மீன் கிடைக்காதனால நான் வந்து சால்மன் ஃபிஷ்ஷே வந்து அதுக்கு பண்ண போகிறேன். சாம்பன் ஃபிஷில் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் சாம்பன் ஃபிஷில் பண்ணுறேன். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நம்ம கடுகு போடுவோம். கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு, இது கூட வெந்தயம், வெந்தயம் போட்டு முடிச்சோம்னா கொஞ்சம் இதாகட்டும். ஆனியன் போடுவோம், சின்ன ஆனியன், சின்ன உள்ளி, லைட்டாக கலர் செஞ்சாங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை போடுவோம். ஓகே, இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு நிமிஷம் வாங்கினா போதும் கருவேப்பிலை. ஏன்னா மணம், நல்ல மணம் வரும். இதை போட்டால் நல்ல மணம் வருது, கருவேப்பிலோட அந்த ஃப்ளேவர். அதனால் 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி வச்சுருக்கேன் லைட்டாக, 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மீனான ஐட்டம், இந்த ரெண்டையும் அப்படியே லைட்டாக கலக்கிட்டு விடுவோம். மிக்ஸ் பண்ணி இந்த கலர் வாங்கினோடனே இப்படி கொஞ்சம் லைட்டாக கலை கட்டாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணோம்னா மற்ற இருக்கிற முருங்கையாக எல்லாமே ராவாக போடுறோம். முருங்கைக்காய் போடுறோம், முருங்கைக்காய் போடுறோம், அப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போடுறோம், அப்புறம் தக்காளி பழம், தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை அப்படியே போடுறோம். இது கூட இப்போ நம்ம தேவையான உப்பு, இல்லைன்னா 2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்காங்க. உப்பு இதை கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டுருவோம், மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே அப்படி பச்சை கலரில் பச்சை ரெட்டு கலரே வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் போட்டுருவோம், அப்படியே போட்டாச்சா. இப்போ இதை மூடி வச்சுருவோம், இது கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம அந்த மீனை உள்ளே போடணும். இப்போ நான் அதை மூடி வச்சிருந்தேன், வேகட்டும் கொதிக்கட்டும். என்னன்னா சாலை மீன் தான் பண்ணுவோம் இதை. பிள்ளைங்க வந்து முள் இருக்கிறனால எடுத்து சாப்பிட தெரியாது. அதனால நான் என்ன பண்ணா சாமான் ஃபிஷ் வாங்கி முள்ளெல்லாம் எடுத்துட்டு முள் இல்லாமல் இதில் போட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்களும் உங்களுக்கும் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து முள் பிடிக்காது போச்சு மோஸ்ட்லி. அதனால நீங்கள் என்ன பண்ணனா இந்த மாதிரி முள் இல்லாத மீனை வாங்கி கட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. மிச்ச குழம்பு வந்து கொதிச்சுட்டா பார்ப்போம். கொதிச்ச பிறகு நம்ம மீன் குழம்பு போடணும் பார்ப்போம் எப்படின்னு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, திறந்து பார்ப்போம். திறக்கிறேன் எப்படின்னு பார்ப்போம். நல்ல ஸ்மெல்லு, அழகான ஸ்மெல்லு, அந்த முருங்கைக்காவுடைய மணமும் அந்த பச்சை மிளகாய் தக்காளி போட்ட மசாலாவுடைய ஸ்மெல் அப்படியே ஃப்ளேவர் நல்லா வருது. இந்த டைமில் இப்போ நம்ம வந்து மீனை போட போகிறோம். இந்த மீன் நான் ஆல்ரெடி இதை வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு 4 டைம் கழுவி வச்சுருக்கேன். அதனால் அந்த கவிச்ச ஸ்மெல்லே இருக்காது மீனில். இப்போ அந்த மீனை வந்து திரும்ப நம்ம வந்து கொதிக்கிற போடுவோம்.
குழம்புல போடுவோம். ஒன் பை ஒன்னா போடுவோம். ஒன்று போட்டிருப்போம் அப்படி இப்படின்னு. மீன் சீக்கிரம் வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதனால லைட்டாக கிண்டி விட்டுட்டு லைட்டாக அப்படி உள்ளே அமுங்குற மாதிரி கிண்டி விட்டால் போதும். எல்லா கிரேவியும் உள்ள டீப் ஆகி போகிற மாதிரி ஜஸ்ட் ஓகே இவ்வளோ வச்சாச்சு. இனி மூடி வச்சுருவோம். நல்லா வத்தணும், சட்டி பற்றி வரணும். எங்கள் ஊரில் சொல்லாமல் சட்டி பற்றி வைக்கணும்னு. அதனால் சட்டி பற்றட்டும். ஏன்னா இது வந்து ஒரு சொல்லுவாங்க, உப்பு புளி விட்டு அவிச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. மிளகு அதான் உப்பு புளி விட்டு அவிச்ச மீன். அதனால் இது நல்லா வத்தட்டும். வத்தின பிறகு தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வத்தின பிறகு பார்ப்போம் எப்படி வத்திருக்கு, எப்படி டேஸ்ட் ஆகுங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கறி ரெடி ஆகிட்டு நல்லா ஸ்மெல் வருது. திறந்து பார்க்க போகிறேன் எப்படின்னு பார்ப்போம். ஆமாம், நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இனி ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா. ஓகே, சாப்பு இது கறி ரெடி ஆகிட்டு நம்ம எப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கேன். ஓகே ரைட், கொஞ்சம் எடுத்து பார்க்க மசாலாவோட சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பராக வந்திருக்கு. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வணக்கம். முடிவு விளைவிப்பது உங்கள் கேம்பர் சொல்வாய். நன்றி, வணக்கம்.